நிறைய விவசாயிகள் வந்து கேக்குறாங்க, எல்லாத்துலயும் ஆடி தள்ளுபடி இருக்கே, ஆடி மாசத்துல நம்ம எம்டிஎம்ல வந்து ஏதாவது தள்ளுபடி இருக்கா? எல்லாருமே ஏன் வந்து மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்ல வந்து பெஸ்டி மில்கிங் மிஷின் மாடல் வந்து வாங்கிட்டு போறாங்க? இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன? வணக்கம், நான் மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு மாட்டு பண்ணை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு பண்ணையின் தேவை ஒரு ஒரு விதமாக இருக்கும். எல்லா பண்ணைக்குமே வந்து மாடுகளின் எண்ணிக்கை பொறுத்து மட்டுமே நம்ம மாடல் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல பேர் பல விதமாக டிசைன் கேட்டதுனால எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாங்கள் வந்து பெஸ்டி மில்கிங் மிஷின் ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அதான் இப்போ ரீசெண்டாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற மாடல். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நீங்கள் மாடை வந்து மிஷின் கிட்ட எடுத்துகிட்டு வந்து பால் கறந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ராலி மாதிரி இந்த மிஷினையே மாடு கிட்ட தள்ளிட்டு போய் பால் கறந்துக்கலாம், இல்லை இதை ஒரு இடமா ஃபிக்ஸ் பண்ணி பைப்லைன் கனெக்ட் பண்ணி பால் கறந்துக்கலாம். இதை வந்து யூபிஎஸ் வீட்டில் இருக்கிற யூபிஎஸ்லேயுமே வந்து பால் கறந்துக்கலாம். இது இபிலையும் வந்து இது ரன் ஆகும், இன்ஜினும் பொறுத்து இதுலேருந்து நீங்கள் பால் கறந்துக்கலாம். இந்த பெஸ்டி மில்கிங் மிஷினோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னென்னது நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க. ஓகே, இது பெஸ்டின்ற அப்படின்றது நம்ம ஏற்கனவே இருந்த மாடல்ஸ் வந்து நானோ, ட்ராலி, ஃபிக்ஸ்டு, இந்த மூணு மாடலோட கலவை தான் வந்து பெஸ்டி. ஸோ இந்த மூணு மாடலும் பண்ணுற எல்லா வேலையுமே இது இது பண்ணும். இப்போ நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்து இல்லை சேல்ஸ்லேயும் சரி ப்ரொடக்ஷன்லேயும் சரி மொத்த மில்கிங் மிஷினில் 80% வந்து பெஸ்டி தான் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு இது நல்ல வரவேற்பு பெற்றுள்ளது. ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அது வாங்கும்போது இந்த இன்ஜின் வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லைனாலும் இந்த நமக்கு இந்த ஃப்ரேம் வந்துடும். ஃப்யூச்சரில் எப்போ நமக்கு இன்ஜின் வேணுமோ அப்போ வந்து நம்ம இதை வந்து வேணும்னா வாங்கி அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து யூபிஎஸ்லேயே வந்து இயங்கக்கூடிய அளவுக்கு இது டிசைன் பண்ணியிருக்கோம். அப்போ யூபிஎஸ் இருக்குது அப்படின்னா இருக்குன்னா அதில் ரன் பண்ணிக்கலாம். எனக்கு யூபிஎஸ் இல்லை அப்போ நான் இன்ஜினில் தான் ரன் பண்ணணும் பவர் கட் அப்படிங்கும்போது மட்டும் இன்ஜின் வாங்கினா போகும். அது ப்ரொவிஷன் இருக்கிறதுனால எப்போ இருந்தாலும் அதை டிசைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இது நம்ம வந்து வேக்யூம் டேங்க் வந்து எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்போவுமே துருப்பிடிக்காது. மேஜராக இது வந்து ட்ராலியாக யூஸ் பண்ணுற பட்சத்தில் நம்ம இதை வந்து மாடு பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அது யூரின் இதெல்லாமே வந்து படும். அப்போ அது மாதிரி நமக்கு யூரின் மாட்டோட யூரின் வந்து அந்த உப்புத்தன்மை வந்து ஜாஸ்தியாக்குறதுனால சீக்கிரமாக துருப்பிடிச்சிரும். எம்எஸ்ஆர் இருந்துச்சுன்னா அதனால் எஸ்எஸ் பண்ணுறதுனால இது ஒன்றுமே ஆகாது. லைஃப் லாங் அது வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம ஆயில் பம்ப் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். வணக்கம், முதல் முறையாக எம்டிஎம்ல நாங்கள் ஆடி ஆஃபர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய விவசாயிகள் எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆடி தள்ளுபடி எதுவுமே இல்லையா, எல்லாத்துலேயுமே இருக்கே அப்படின்னு கேட்டதுனால நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பெஸ்டி மில்கிங் மிஷின் வந்து எங்களோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட், அதனால இந்த ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் நாங்கள் ஆடி ஆஃபர் ஆடியில் புக் பண்ணுற கஸ்டமர்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே இமீடியட்டாக டிஸ்பேட்ச் நடக்கும். நீங்கள் உங்கள் பண்ணை எந்த ஏரியாவில் எந்த ரீஜனில் எங்கே இருந்தாலும் உங்கள் பண்ணைக்கு இந்த மிஷின் வந்து சேரும். அது என்ன ஏது என்ன விவரம் அப்படின்றத இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து எம்டிஎம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு எதுவும் இந்த இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது மிஷின் தேவைப்படுது, இல்லை இதில் ஏதாவது இப்போ ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட எல்லா கருத்துக்களும் நாங்கள் எடுத்துக்குவோம், அதுக்காக ஒர்க் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.